Hi friends, இன்னைக்கு நம்ம மட்டன் ரோஸ்ட் எப்படி ஈஸியா சிம்பிளா பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் கொஞ்சம் ஷலட்ஸ் தட் இஸ் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ரெண்டு தக்காளி, தென் தி ஸ்பைசஸ். இது வந்து பெருஞ்சீரகம், கிராம்பு, அன்னாசி பூ சம்திங், இது பெப்பர், இது ஜீரகம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், கழுவி வச்சிருக்க மட்டன்ல கொஞ்சம் டர்மரிக், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் உப்பு. எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் ராக் சால்ட் யூஸ் பண்றோம், ஸோ கொஞ்சம் உப்பு. தென் மூடி வச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதெல்லாம் சாப் பண்ண போறோம். இத வந்து லைட்டா ஃப்ரை பண்ணிட்டு கிரைண்ட் பண்ண போறோம். போ, ஸ்டவ்ல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திக்குங்க. நான் வந்து கடல் எண்ணெயும் நல்லெண்ணெயும் mix பண்ணி வச்சிருக்கேன். உங்க வீட்ல எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதை ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதோ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த ஷாலட்ஸ் போட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், ஸோ தட் வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக. இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு ரெண்டு ஸ்பூன். அண்ட் கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போடுங்க கறி லீவ்ஸை. இதை நம்ம கடைசியாக போடுவோம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கோங்க, கூடவே நம்ம வேக வச்சு வச்சிருக்க மட்டன். ஆல்ரெடி 4 விசில்ஸ் போட்டிருக்கோம், இதுல மசாலாவும் ஆட் பண்ணிருக்கோம். இந்த தண்ணியும் ஊத்தி கொஞ்ச நேரம் நம்ம மூடி வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உப்பெல்லாம் பார்த்துட்டு மசாலா போட்டுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலா போட்டிருக்கோம். இப்போ ஆல்மோஸ்ட் வத்திருச்சு. இந்த டைமில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பவுடரை போட்டுருவோம். இந்த கிராம்பு எல்லா ஸ்பைசஸும் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணோம்ல அந்த பவுடர். போட்டு நல்லா கிளறி விட்டு இதை வத்த விடணும், அவ்வளோதான், முடிஞ்சிடும். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ நம்ம முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த கருவேப்பிலையை மேலே போட்டுருங்க. இது நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். இப்படியே ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதும் நம்ம டிஷ்ஷில் வந்து மாற்றிக்க வேண்டியதுதான். இட்ஸ் ரெடி டு சர்வ். கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சாப்பிட வேண்டியதுதான்.